போனே எடுத்தா நச்சி நச்சின்றானுங்க போ யா இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் ஏய் என்னடா ஆச்சு சஞ்சனா வரடா கல்யாணத்துக்கு இதுல வர சிங்கப்பூர்ல வச்சா கூட வரடா நீடாவ் டேய் குமார் சாப்பிட்டு போடா வேணாக்கா லேட் ஆயிடுச்சு டேய் மாமா மசால் தோசை பண்ணிருக்காடா என்ன மாப்ள வண்டி இல்லையா வண்டி சர்வீஸ் விட்டு இருக்கேன் நாட்டல பேக்கறேன் நேத்துக்கு ஆட்டல போயிடு நம்ம வண்டி இருக்கு ஏறுங்க மார்க்கெட் பக்கம் தான் போறேன் சும்மா ஏறுங்க சரி மாமா சீக்கிரம் போயிடலாம்ல 2 கிலோமீட்டர் மைலேஜ் தரணும் 1.5 தான் கொடுக்குது வண்டியை மோல சர்வீஸ் பண்ணு மச்சான் நீ பணத்தை கொடு குடியா ஓ டைம் ஆகுது நம்ம போலாம் சாரி சார் இன்சூரன்ஸ் ஆர்சி புக் லைசென்ஸ் எதுவுமே இல்ல சார் யோ என்ன வண்டில நம்பர் பிளேட் இல்ல நம்பர் இருந்தா கேஸ் செய்துறாங்க சார் உனக்கு 5000 ஃபைன் சார் இருங்க சார் சும்மா சார் அர்ஜென்ட்டா போணும் சார் இது கொஞ்சம் வெச்சிட்டு விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் சரி நிக்காத போ ஆமா ஆ சீக்கிரம் டைம் ஆச்சு விதி ஓயா ஓ நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு திடீர் நின்னுச்சு இந்த வண்டி இன்னும் ஓடுதா நார்மலா 1 கிலோமீட்டர் கூட தாண்டாது இன்னைக்கு 1.5 கிலோமீட்டர் மேல போயிருக்கு நம்ம மச்சான் இதெல்லாம் ஒரு வண்டி நீ ஏறணும் பாரு டேய் பசங்க உங்களுக்காக வெயிட் பண்ணி இப்பதான் சார் பஸ் கிளம்பி போச்சு ஏய் மாமா உன் வண்டியில இருக்கிறதுக்கு தப்பி கார்பரேஷன் குப்பலாறுல இருக்கலாம் மொட்ட மாக்க மாப்பிள்ள எப்படி ஒரு பேரணியோ ஊருலமோ கண்டிப்பா வரும் ரொம்ப தூரம் போயிருக்காது புடிச்சிடலாம் மாப்பிள்ள ஒரே ஒரு சான்ஸ் சரி வாங்க வழியும் இல்ல பஸ் அங்க நிக்குது மாமா நான் சொல்ல சிக்னல்ல கண்டிப்பா புடிச்சிருவேன் பாரு டேய் நித்யா மாப்பிள்ள பஸ் விடாதீங்க ஆல் தி பெஸ்ட் பிரச்சனை ஆக்சுவலி எங்க ஆபீஸ்ல நான் ஒரு பொண்ணு ஸ்டாப் முதல்ல உன்னை பத்தி சொல்லு நீ எங்க வேலை செய்யற ஐடி ஓ இந்த பகல்ல கேப்ல ஜனல் ஓரமா தூங்கினே போவாங்கள அந்த வேலையா இப்போ ஆளை பத்தி சொல்லு எப்படி இருப்பா கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு இருப்பா அப்ப எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல மாட்டி வச்சுக்க கால பாத்தீங்கன்னே பல் தேய்க்கலாம் பாரு எப்படி இருப்பான்னு கேட்டா அவ கேரக்டர் பத்தி சொல்லணும் நீ ஐடி தானே உனக்கு புரியும்படி சொல்றேன் பாரு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் லினக்ஸ் மைக்ரோசாஃப்ட் கூகுள் ஓப்பன் சோர்ஸ்னு இப்படி 5 வகை பல்பியா பிரிக்கலாம் எப்படி உன் பல்பி எப்படின்னு நீ சொல்லு அது எந்த கேட்டகரின்றத நான் உனக்கு சொல்றேன் ரொம்ப அழகு நல்ல அறிவு எல்லாரோட அளவா பேசுவா ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் சொல்லிவிட்டாலும் யாருமே பார்க்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா இருப்பாளா ஆமாங்க ரொம்ப அடக்கமா பேசுவாளா ஆஃப் கோர்ஸ் அப்போ உன் ஆள் ஆப்பிள் கரெக்ட் சார் செம்ம கலர் சூப்பரா இருப்பா சாத்துக்குடி ஆப்பிள் இல்ல இந்த ஆப்பிள் அதுக்குன்னு தனியா ஒரு ஐடியூன்ஸ் அப்ளிகேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஐயோ நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க கஷ்டம் தானே சொன்ன முடியாதுன்னு சொல்லியே இப்போ உன் லெவலை செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நீ பஸ் ஸ்டாண்ட்ல தனியா நின்றுட்டு இருக்க நல்ல மழை பெய்யுது சும்மா சில்லுன்னு காத்து அப்போ சும்மா பல 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 பலன்னு ஒரு பல்பி மழையில் நனைஞ்சிக்கிட்டு வருது ஹ
எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமானு உட்ட கேக்குது. Can you drop me? அப்ப நீ என்ன சொல்லுவ? சாரி, என்கிட்ட பைக் இல்ல. கோச் காதீங்க அப்படினு சொல்ற. ஓகே. இப்போ உன்கிட்ட பைக் இருக்கு. அதுல உட்கார்ந்து தம் அடிச்சிட்டு இருக்க. என்னது தம்மா? நான் தம்ல அடிக்கிறது இல்லங்க. எனக்கு பழக்கம் இல்ல. பாதாம் பால் குடிச்சின்றீங்க. போதுமா? அதே பொண்ணு இப்ப கலக்கல ஸ்கூட்டில வந்து குமாரே குமாரே நான் உனக்கு லிஃப்ட் குடுக்குறேன் வரையான்னு கேக்குது. குமார் வா நான் டிராப் பண்றேன். அப்ப நீ என்ன சொல்லுவ? அதான் என்கிட்ட வண்டி இருக்கே. யூ கேரி ஆன். நான் பாத்துக்கறேன் அப்படினு சொல்வேன். நான் சொல்றது உனக்கு புரியல இல்ல? நல்ல தெளிவா சொல்றேன். லாஸ்ட் டெஸ்ட். அதே பொண்ணு உன்னை ஆளே இல்லாத ஒரு தியேட்டர் கூட்டி போய் கார்னர் சீட்ல உட்கார வச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணுவ? ஒரு யாருமே இல்லையா சார்? நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான். அப்போ நைஸா அந்த பொண்ணு காதுகிட்டு போய் படம் ரொம்ப முக்கியம் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேனே, முடிஞ்சோன்னு எழுப்பிடுறியா அப்படின்னு சொல்லு. டேய் ராஸ்கல், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையாடா? எழுப்பி விடுன்னு வானா. படம் முடிஞ்சோடனே பெருக்க வருதே ஆயா, அதுவே எழுப்பிவிட போகுது. தேர்தல் எம்எல்ஏ சீட்டு கூட கிடச்சிருண்டா. தேட்டரில் கார்னர் சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? உன்னெல்லாம் அது நான் உன்னை ஆளை பார்த்து தப்பாக இட போட்டேன். உனக்கெல்லாம் 10,000 ரூபா இல்லை, நிறைய செலவாகும். காட்டுடு. ம் நாளையிலேருந்து உனக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தீயா வேலை செய்யணும் குமாரே. விஸ்வரூபம் கமல் மாதிரியே இருக்கிற பாஸ் இந்த ட்ரெஸ்லாம் போட்டு எப்படி பாஸ் ஆஃபீஸ்க்கு போகிறது? இதுதான் அந்த காலத்து பிளகா பசங்க சொல்லுவாங்க, என்னதான் பூனையை குளிப்பாட்டி புட்டி பால் கொடுத்தாலும் அது புத்தி திருட்டு பால் குடிக்க போகுமா, அந்த மாதிரி கேட்குற ஆம்பர். ஆஃபீஸுக்கு போகிறத இவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ண கம். ரிலாக்ஸாக இருக்கிய யா? இதுதான் லெவல் 1. இப்போ நான் 1-3 எண்ணுவேன். அதுக்குள்ள இங்க இருக்கிற எதனா ஒரு பொண்ணை நீ செலக்ட் பண்ணும். என்ன சொல்றீங்க? 1-2-T-H-R-E. பாஸ் அந்த பிளாக் ட்ரெஸ் எப்படி பாஸ்? எது இந்த கால் உடஞ்ச சேர்மன் ஆடிட்டே இருக்கு அதுவா? நாட் பேட். இப்போ மறுபடியும் 1-3 எண்ணுவேன். ஏன் ட்ரைனிங்? அதுக்குள்ள நீ போய் அந்த பொண்ணு கிட்ட பேசணும் பாஸ். 1-2 இருக்க. வெரி குட், லெவல் 1 பாஸ் பண்ணிட்டேன். எந்த பொண்ணை எங்க போய் அப்ரோச் பண்ணாலும் அதிகபட்சம் ஒரு அரை கொஞ்சோண்டு அவமானம். இதுக்கு பயந்துகிட்டு தான் நிறைய பேர் நல்லவ மாதிரி நடிக்கிறானுங்க. ஆனா இதுக்கப்புறம் நீ போய் எந்த பொண்ணு அப்ரோச் பண்ணாலும் உனக்கு முன்ன மாதிரி தயக்கமோ பயமோ இருக்காது. பிளஸ் ஆர் மைனஸ் பிரேக் தி ஐஸ். லெவல் 2 ஸ்ட்ரைட்டா போற, ஒரு பொண்ணை பார்த்து பேசுற, போன் நம்பர் வாங்குற. அது எப்படி பாஸ்? முன்ன பண்ண தெரியாத பொண்ணு கிட்ட போய் போன் நம்பர் வாங்குறது? தேங்காய் வேணும்னா தினமுறை ஏறிதான் ஆகணும் குமாரே. தேங்காய் வேணுமா வேணாமா? வேணும். குட். இந்த டெஸ்ட்லாம் சும்மா கோல் மாதிரி அடிச்சு தள்ளிட்டு போயினே இருக்கணும், புரியுதா? போ, சிம்பிள் மேட்டர். சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். என்னது? ஒண்ணும் இல்ல. இல்ல, சொல்லு சொல்லு சொல்லு. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம்னு. உன் சந்தேகத்தை நான் சவாலாக ஏற்றுக்கிறேன். அது உட்காந்துறாங்களா ஒரு 3 பேர், அந்த 3 பொண்ணுங்க ஃபோன் நம்பரையும்
30 செகண்ட்ல என் போன்ல ஏத்தி காட்டுறேன். ஹலோ, ஆ சொல்லு மச்சான், என்னது ஃப்ரீயா டாப்அப்பா? அதுவும் 99 ரூபாய்க்கா? என்னடா சொல்ற? ஆ சரி சரி சரி, வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீ வோடோஃபோனில் வேலை செய்து உன் ஓனருக்கு லாபமோ இல்லை எனக்கு லாபம். ஆ நம்பர் சொல்லு மச்சான், 9840440404. ஓகே மச்சான், பாய், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ குலாபீஸ், இதெல்லாம் உங்கள் நம்பரா? நினைச்சேன்னா எப்படி நான் நினைச்சேன்னா இல்லையானாவே ஈகாடு தாங்களை வர வைப்பேன், புரியுதா? இப்போ உன்ட்டு போ, உனக்கு பிடிச்ச பொண்ணு செலக்ட் பண்ணி அதுக்கு நம்பர் வாங்கிட்டு வா. அந்த பொண்ணு ப்ளூ அண்ட் பிளாக், ரொம்ப ஆசைப்படுற. இட்ஸ் ஓகே, அதுக்கிட்ட போய் நம்பர் வாங்கிட்டு வா. 9444321022. எப்படா பேசாமே நம்பர் வாங்கினா? அந்த பொண்ணு எங்கள் ஆஃபீஸில் தான் வேலை செய்யுது, பேர் கவிப்ரியா. விட்டா உன் சொத்த நம்பர் அத்தனை நம்பர்லாம் கொடுப்ப போல, இந்த நோகாம நொங்கு திங்கிறது கூசாமக்கு சீச்சி மூட்டதெல்லாம் என்கிட்ட வேணாம். தெரியாத பொண்ணுகிட்ட போய் நம்பர் வாங்குறதுக்கு பேர் தான் ட்ரைனிங், புரியுதா? அது எனக்கு இதில் ஒரு ஆரஞ்சு, அதுகிட்ட போய் பேசி நம்பர் வாங்கிட்ட போ. ம் ஃபோனை பார்த்தீங்களா? நோக்கியா ஒயிட் கலர் இல்லையே. ஃபோன் 40,000 ரூபாங்க, அது கூட பரவாயில்ல, நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. சே, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு மிஸ் கால் கொடுக்குறீங்களா? தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். நம்பர் சொல்லுங்க. 9840174513. ரிங் போகுது. ஐயோ, என் பாக்கெட்டில் வச்சுட்டே மறந்துட்டேன். ஐம் ஸோ சாரி. நான் உங்கள் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஏன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் யாரும் கேட்டக்கூடாதுல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் யுவர் நேம். பரவாயில்லைங்க, நான் ஃபோனில் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்தங்க நம்பர். சரிவா போகலாம் பாஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நம்பர் வாங்கியிருந்திருக்கேன், ஒரு வெரி குடாவது சொல்லலாம்ல. வெரி குட் சொல்றது வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுக்கல, நம்பர் தானே வாங்கி வந்த. நீ இன்னும் லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றதுனால அந்த பொண்ணு வர சொல்லு. லெவல் 3 அவ வருவாளா பாஸ்? ஒயின் ஷாப்பு வராம கூட பசங்க இருக்கலாம், ஆனா காஃபி ஷாப்பு வராம பொண்ணுனால இருக்கவே முடியாது. அதோ நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டா பாஸ்? எஸ், ஐ நோ பல்பி ஃப்ரிக்ஷன். இப்போ நான் என்ன பண்ணும்? இந்தா நீ போய் இன்ஜினை மட்டும் ஸ்டார்ட் பண்ணு, எப்போ கியர் போடணும் எப்போ கிளச் அமுக்கணுன்றத நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரேன். யா ஹலோ. ஸ்மார்ட்டா ஃபோன் நம்பர் வாங்கிட்டா? எப்போ வேணா ஃபோன் பண்ணி மீட் பண்ண கூப்பிடுறதா? அப்படியே மைக்கிட்ட வந்து நினைச்சியா? நல்லா நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். உங்களுக்கு என்னதான் வேணும்? யோ ஆர்டர் ப்ளீஸ் மேம். வாட்டர் மட்டும். பாஸ் ரொம்ப சூடா இருக்கா பாஸ்? கறி துணியில புடிச்சு ஃபேனுக்குல இறக்கவே ஆறிடுவா. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்றான். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஒரு 4000 அனுப்பி விடுறேன், கணபதோமம் பண்ணி ஆரம்பிக்கிறியா? டேய், அந்த லவ் மெசேஜ் தட்டி விடுறா. சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் சொல்ல நினைச்சதெல்லாம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கேன், கொஞ்சம் பாருங்களேன். வாட்ஸ் திஸ்? ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கலனா திருப்பி அனுப்பிச்சிருங்க. சின்ன கேப் கிடைச்சாலும் சேர் போட்டு உட்காந்துணும், அந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. யாரோ கூப்பிட்றாங்க சொல்ல அவகிட்ட. எக்ஸ்கூஸ் மீ, உங்களை யாரும் கூப்பிட்றாங்க பாருங்க. என்னையா இப்போ கண்ணம் காலியாக தானே இருக்கு, சும்மா நச்சுன்னு ஒரு இச்சடி. அங்கே யாரும் இல்லையே. இல்லை, யாரும் கூப்பிட்றாங்க பாருங்க. வந்த புக்கு புக்குன்னு கொடுத்து அட்ரா.
இன்னும் இப்படி அடிக்கிறாளுங்க, இப்படி அடிச்சா எப்படி தான் நம்ம தொழில் பண்றது? வெரி குட், நீ பாஸ் பண்ணிட்ட. இனி ஹைஹீல் செருப்புல இருந்து 50 ரூபா செருப்பு வரைக்கும் எந்த செருப்புல அடிச்சாலும் உனக்கு கூச்சமோ வெக்கமோ இருக்காது. நவ் யூ ஆர் எ ஷேம்லெஸ் ஃபெலோ. நீ காதலிக்க தயாராயிட்ட, களத்துல இறங்கி கலக்கு. தீயா வேலை செய்யணும் குமாரே. எஸ்கியூஸ் மீ பென், ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. இது கரெக்டா வரும்ல? 100%. தேங்க் யூ. யா பை. ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே ஐல் கால் யூ லேட்டர். ஆ ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்னங்க எல்லாரும் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, அவர் உங்ககிட்ட வாங்குறாரு? அது ஆட்டோகிராஃப் இல்லடா, ஐடியா. கோலிவுட்ல எல்லா ஹீரோவும் என்கிட்ட தான் ஐடியா கேட்பாங்க. அதுல ஆரியா இருக்கானே, மாசம் 6 லட்சம் ரூபாய் பில்லு கட்டுற அளவுக்கு ஐடியா கேட்பான். இருக்கிறதுல நீ தான் சில்லற வியாபாரம், எதுக்கு என்ன பாக்கணும்னு? ஒரு நாள் நான் ஊர்ல இல்ல, புது செருப்பை நாய் கடிச்சு வைக்கிற மாதிரி இவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்க. நீங்க தானே பாஸ், ஃப்ரெண்டேட்ட பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. பிரிக்க முடியாதான், ஆனா இப்போ லைஃப் லாங் லவ்வரா ஆவே முடியாது. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு வீட்டுக்கு மல்லி சாமான் வாங்கி கொடுக்கறது, அவ கல்யாணத்து இன்விடேஷன் வைக்கிறதுன்னு ஃபுல்லா பக்கிட்டி வேலை தான் செய்யணும். ஐயோ பாஸ், இப்போ என்ன பாஸ் பண்றது? தெரியாத மாதிரி கேப்பியே. ஸோ ரெண்டு தடவை பேசியிருக்க, ரெண்டாவது தடவை ஓவர் டோஸ் ஆகி போச்சு. ஆமாம் பாஸ். பாஸுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டல, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஆமாம், நாளைக்கு ஏதோ ஒரு பார்ட்டின்னு சொல்லி. என்னது? குவார்ட்டர்லி பாஸ் இந்த பால்கார வர வரைக்கும் விடிய குடிப்பீங்களா தானே? நீ நாளைக்கு என்ன பண்ணுற? இருக்கிறதுல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு ஒரு ரோஜா பூ வாங்கிட்டு போயிடு. ரோஜா பூ எதுக்கு? காது உடையிறதுக்கு. கேக்குறான் பட், உன் காதலை சொல்கிறதுக்கு. ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு. ப்ரப்போஸா? அதுக்குள்ளையா? அப்போ ஒரு 50-55 வயசில் சொல்கிறியா? டேய், இதே வேற ஒருத்தன இருந்தானா, கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து அவன் மச்சினிச்சு உஷார் பண்ண மறுபடியும் ஐடியா கேட்டு வந்திருப்பான். உன்னாலதான்டா இவ்வளோ ஸ்லோ. போ, தைரியமா ப்ரப்போஸ் பண்ணு. நோ சொல்லிட்டா எனக்கு லாபம், மறுபடியும் காட்டு தேய்க்கலாம்ல பாஸ். ஐயோ, போடா, ஆல் தி பெஸ்ட். டேய், கை வலிதுரா, சீக்கிரமா குதிடா. நீ சூசைட் பண்ணிக்கிறத லைவா ஷூட் பண்ணி ஃபேஸ்புக்ல போட்டா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஆவாங்க. குத்துறேன் பாஸ். கிழிச்ச 22 நிமிஷமா யோசிக்கிறவங்களாம் சூசைட் பண்ணிக்க மாட்டான். சி, இறங்கி வா. இல்ல, கூட்டமே கூடலான்னு பார்த்தேன், கூட்டிருந்தா குதிச்சிருப்பேன். கூட்டம் கூடுறதுக்கு நீனா குரங்கு வித்தியாடா காட்டுற? நான் லைஃபா டெத்தான் டென்ஷன்ல இருக்க, நீங்க காமெடி பண்றீங்களா பாஸ்? நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லனா, நான் எப்பவோ சூசைட் பண்ணிட்டு இருப்பேன்னு மிகப்பெரிய மகான் சொல்லிக்காரு. யாருன்னு தெரியுமா? தோனி. டேய், பவர் ஸ்டார் செருப்பால் அடிப்ப. அப்ப நீங்களே சொல்லுங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நம் தேசத்தின் தந்தை. குமாரே, நத்திங் இஸ் லாஸ்ட் வென் த லைஃப் இஸ் ஃபாஸ்ட். இப்போ அந்த பொண்ணு கிட்ட உனக்கு சான்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா பாஸ்? தேங்க்ஸ் பாஸ். அதுக்கு நான் என்ன செய்யணும்? தெரியாத மாதிரியே கேப்பியே. இது ஒருக்கே வெள்ள ராணி, இதுதான் உன் ஆளு. இந்த வெள்ள ராஜா அவன், இந்த கருப்பு ராஜா தான் நீ. இப்போ இந்த வெள்ள ராஜா என்ன பண்றான்? நானே கலரா தான் இருக்கேன், நான் வெள்ளராஜாவா இருக்கட்டும். இந்த வெள்ளராஜா என்ன பண்றான்? இப்ப நான் வெள்ளராஜாவா கருப்பு ராஜாவா? யுவன் சங்கர் ராஜா, மூடி நீ கேளுடா சொல்றத. நீ என்ன ரொம்ப காண்டேத்துற, நீ கருப்பு ராஜா தான். இப்ப இந்த வெள்ளராஜா ராணி கிடைச்ச சந்தோஷத்துல அவ பக்கத்துல போறான். நானும் பின்னாடியே போகவா பாஸ்? எப்பவுமே லூஸ் மோஷன் மாதிரி பின்னாடி போன ஆசைப்படாதரா, யூரின் மாதிரி முன்னாடி போன ஆசைப்படு, அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவே. இதை விட கருத்தெல்லாம் யாரும் உனக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. கேக்குறியா? இப்போ இந்த கருப்பு ராஜா வில்லனா மாறணும். நான் வில்லனா மாறணுமா? ஹீரோக்கும் வில்லனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லடா. கல்யாணம் பண்ணிட்டு கசமுசா பண்ணா ஹீரோ, கசமுசா பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா வில்லன். புரியுற மாதிரி சொல்லுங்க பாஸ். தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. அவசரப்பட்டு இந்த வெள்ளராஜாவை லவ் பண்ணிட்டோமோ அப்படின்னு குழப்பத்துல சுத்திட்டு இருக்கிறா ராணி. கிட்டத்தட்ட இவங்களோட காதலு வால் காத்தாடி மாதிரி அங்கே இங்கே அல்லாடிட்டு இருக்குது. இந்த கேப்பை பயன்படுத்தி கருப்பு ராஜா உள்ள பூந்து டீல் போட்டா வெள்ளராஜா க்ளோஸ். சூப்பர் பாஸ். இப்ப நான் என்ன பண்ணும் சொல்லுங்க? சொல்றது இல்ல, களத்துல நானே இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு.
ஏய் பாப்பாய் மூஞ்சி என்ன அந்த பொண்ண லவ் பண்றியா டேய் எப்படிடா கண்டுபிடிச்ச அதான் குரங்க குச்சை சாப்பிடாம நுனி வேர்ல கடிச்சிட்டு இருக்கியே சதீஷே அவளை கரெக்ட் பண்ண ஏதாவது ஐடியா தாடா உனக்கு ஐடியா கொடுக்கணும் எனக்கு வேலை இல்ல பாரு போடா அப்படி சொல்லாதடா சதீஷே காசு வேணா தரேன் ப்ளீஸ்டா லவ்வுக்கு ஐடியா கொடுத்தா காசு வருமா அந்த பொண்ணு வர வழியில இதை போடு அவ குடிஞ்சதை பிக் பண்ணிட்டான்னா அவளை நீ பிக்கப் பண்றது ஈஸி என்னடா இது இதுல ஒண்ணுமே இல்ல இதை கொடுத்து என்ன பிரயோஜனம் இதுல ஏதாவது எழுதி யார்கிட்டயாவது மாட்டி விட்டாள்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட் சொல்றத ஃபாலோ பண்ணு தோணாத பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்டே தேவையில்லை அஞ்சு வருஷத்துல அம்பானி ஆயிலானே இதுக்கு நாட்டுக்கிட்ட சாகலாம் உனக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டம் இரு இந்த கோட்டை தாண்டி வந்த கைய கால உடைச்சிருவேன் போடா போடான்னு சொன்ன இன்னும் நான் நின்னுட்டேன் போடான் வாசம் பொங்குதோ போடா போடி போடி விடு அடிக்கலாமா கோடு போற சாக்கல கார்ப்பரேஷன் ஏமாத்தி ரோட்ட வளைச்சு போலான்னு பிளான் பண்ணிருக்கான் பாரு வாசப்படி இருந்து பத்தடி தள்ளி போட்டு வச்சிருக்கான் கேடி பகர் நீ வாப்பா வீட்டுக்குள்ள போலாம் இந்த கோட்டை தாண்ட காலை வெட்டி போடுவேன் அப்பா வந்துட்டாரு நினைச்சேன் குறி தவறும் போதே அந்த அளதா இருக்கும் வெக்கம் கட்டவனே உனக்கு வேணா சூடு சொன்ன இல்லாம இருக்கலாம் எனக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்குன்னா பொட்டலத்துல போட்டு மடிச்சு கொடு போ சொல்ல எடுத்துட்டு போறேன் யோ உனக்கு உங்க பொண்ணு இருக்கால குமார்னு ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கா அது என்னன்னு விசாரிச்சு குமார் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது அவன் தங்கமான பையன் இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா அவன் சுத்த ஃப்ராடுன்னு சொல்லு குடிகாரனுக்கு எவனை பார்த்தாலும் தள்ளாடுற மாதிரி தான் தெரியும் அது மாதிரி உன்ன மாதிரி ஃப்ராடுக்கு எவனை பார்த்தாலும் ஃப்ராடு மாதிரி தான் தெரியும் குமார் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும் என் பொண்ணு மட்டும் அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு அவங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க போறேன் நான் உன்னை இப்ப தூக்கி போட்டு மிதிக்க போறேன் பின்ன எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் சொன்னா புரிஞ்சுக்கீங்கப்பா என்னத்த அப்பா என்ன அப்பான்னு கூப்பிடாத அப்ப வாடா போடான்னு கூப்பிடுவா எப்படி வேணா கூப்பிட்டுக்கடா ஆனா மெட்ராஸ் போய் என் பொண்ண பார்த்த கொன்னுடுவேன் வாடி விடு வாடி போடா குஞ்சித பாதம் நீ தானே இப்படி கூப்பிட்டுக்கண்ணு போடி உள்ள போடி உள்ள போடா குஞ்சித பாதம் குஞ்சித பாதம் உனக்கு மானரோட சேர்த்து வச்ச எனக்கு பிரிக்க தெரியாதா நானே இதுக்கு முடிவு கட்டுறேன் அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல இந்த டாப்ஸ் எப்படி இருக்கு இது கொஞ்சம் பெட்டர்
நம்ம வீட்டில் ஒழுங்காக வளர்த்துருந்தா இது ஏன் இப்படி இருக்க போகுது? அங்கங்கே லவ் பண்ணுற பொண்ணுங்க லவ்வர்கிட்ட கோல்டு செயின் ஐஃபோனும் பிடுங்குறாளுங்க. இது இங்கே வந்து மிடிகவுனை பார்த்துன்றது. என்ன பண்ணுறது, வளர்ப்பு சரியில்லை. இவனுக்கா? ஏ, என் தம்பிக்கு என்னங்க குறை? தும்பிக்கை மட்டும் தான் குறை, இருந்தா கும்மிக்கு ஏன மாதிரியே இருப்பான். சரி பாஸ், மேட்ருக்கு வாங்க, நாங்க என்ன பண்ணோம்? வாங்க சொல்றேன், கமான். அதோ அங்க ஒருத்தர் இருக்கான்ல. யாரு பாஸ்? மஞ்சள் கலர்ல கோடு போட்ட சட்டை பொண்ணு கூட பேசிட்டு இருக்கானே. இங்க தூணே கிடையாது பாஸ். தோறுகிதே மோக்கியா, ஏன் மோக்கியா நீ என்ன கிண்டல் பண்ற? நான் போய் ஆவாஸ் காட்ட வேணாமா? நீ குறையா, சரி போ. இந்த கண்டெய்னர் எல்லாம் கிராஸ் பண்ணி போகுதுங்க. ஏய், நேத்து வரைக்கும் என் தங்கச்சியோட சுத்திட்டு இன்னைக்கு புதுசா ஒருத்தி கிடைச்ச உடனே இவளோட மேரியா? என்ன துணிச்சல்டா உனக்கு? இங்க பாரு, என்ன இந்த காதுல தட்டன் வை, அந்த காது கேட்காம போயிடும் பாக்குறியா? குத்துன வை, கிட்னி ஒண்ணு கொய்யா வெளியே வந்துடும் பாக்குறியா? தலை குப்புற படுக்கச்சு தாவி குதிச்சேன் வையே. ரோட் ரோலர் மாட்டா ரப்பர் பந்து மாதிரி தர மட்டும் ஆயிடுவ. என்ன கேட்டல? என்னடா சொல்றாரு பாஸ், இது பத்தலையாக்கா? அவ்வளவுதானே? என்ன 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 அங்க பாக்குற நீ? ஐயோ, மனசுல என்ன பெரிய மண்ணது புஞ்ச நினைப்பா? எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்துவ? அன்னைக்கு என்ன நீ நான் சொன்னால அதோ போயிட்டான். இவன் பாவம் பலூன் விக்கிற மாதிரி இருக்கான், இவனை போட்டு அடிச்சுட்டு இருக்க. பாஸ் நீங்க தானே மஞ்சள் சட்டை போட்டவன்னு சொன்னீங்க. அது மஞ்சள்ல கோடு போட்டிருக்கோம், இவன் கட்டம். ஏடா டேய், உனக்கு வேற சொக்க கிடைக்கலையாடா? எங்களை குழப்பத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிற பாஸ். அப்ப இவர் இல்லையா? சாரி பாஸ், ஆல் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. யோ, நீதான் உங்களுக்கு எல்லாம் பாஸா? ஏண்டா, மூச்சுக்கு 300 தடவை பாஸ் பாஸ்னு கூப்பிடுறாங்க, அப்புறம் உனக்கு ஒரு டவுட், மூக்குத்தொடை பாய்ஸ் காட்ஸ். ஒரு மிலிட்டரி கர்னலே ரவுண்ட் அப் பண்றீங்களா? யாரா நீங்க? பாகிஸ்தானா, அல்கைதாவா, லஷ்கர் தொய்பாவா, இல்ல ஸ்லீப்பர் செல்லா? சார், சூளையில கல் அருகிற மாதிரி இருக்கானுங்க இவனுங்க எல்லாம். பத்த ஸ்லீப்பர் செல் மாதிரி அறியுது. நாங்க எல்லாம் துக்கடாங்க பாஸ். நீங்க ஏதோ துப்பாக்கி விஜயமா துரி துரி எல்லாம் விசாரிக்காதீங்க. என்ன என்னெல்லாம் செய்வேன் சொல்லி மிரட்டினியோ அதெல்லாம் இவனை செய்யற, இல்லனா குரூப் ஆவோட விட்டு சுட்டுருவேன். இந்த காதுல அடிச்சா இந்த காது கேட்காம போயிருமாமே. அடிச்சு காட்டு பாப்பா. அன்னைக்கிலே அடிச்சிடாத, அன்னைக்கிலே தாங்க மாட்டான். அன்னைக்கிலே டேய், தாவி குதிச்ச தர மாட்டா இருவேன். நல்ல குதிடா, குதிடா. எல்லாமே பிடிச்சிருக்குல்ல? என்ன பிரச்சனை தெரியல, நம்ம போலாம் வா. இந்த தடவை மிஸ் ஆயிட்டா அடுத்த தடவை மாட்டுவோடா. தம்பி ஃபர்ஸ்ட் டைமா? தம்பி ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டேன். ஆமா, ரெட் லைட். எப்படி தெரியும்? நம்ம இடத்துக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்த புது மாப்பிள்ள மாதிரி வெக்கப்படுறாரு. ஃப்ரீயா இருங்க தம்பி. நம்ம கிட்ட தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், போஜ்பூரி, ஜார்கண்ட் வரைக்கும் ஸ்டேட் வாரியா இருக்கு தம்பி. யோ கிளி உண்டு, நான் அவனை எலெக்ஷன் நிக்கவா கூட்டு வந்துருக்கிறேன். ஸ்டேட் வாரியா பிரிச்சு காட்டுறேன். இருக்கிறதுல இது நல்ல பீஸ்னு பார்த்து கூட அமிச்சு. சரோஜா, தம்பியை தள்ளிட்டு போ. எல்போர்டுக்கு நீ தான் கரெக்ட். தேவைப்பட்டா கடைசியா யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ், நீங்க வேணா கூட.
கூட வரதுன்னா குளுமலை டூர் கடா போற இங்கெல்லாம் தனியா தான் போனோம் ம் கிளம்பு பயமே ஜெயம் வெற்றியோட திரும்பு போ தம்பி நம்ம வர வரைக்கும் தனியா தானே இருக்க போற வேற ரூம்க்கு போறது டிஸ்கவுண்ட் வேணா தர எது டிஸ்கவுண்ட்ன்ற பேர்ல டேமேஜ் ஆன பீஸ்ல ஏன் தள்ள கட்டலான்னு பாக்குறியா பிட்டா நீ ஆடி தள்ளுபடி ஆஃபர்லாம் கொடுப்ப போல போயாயோ கோனேசே போயா தெரியும் எழுத்த பில்டிங் தானே போக போற அங்க எல்லாம் வேஸ்ட் பழைய பீஸ்ங்க எங்க அண்ணன் தான அங்க ஏஜென்ட் ஆடா பண்ணாடீங்களா உங்க ஒரு குடும்பத்தால பல குடும்பம் நாசமா போச்சு கையறா மாயா சஞ்சரா செல் அடிக்குது எட ஹலோ சஞ்சனாவா அவ குளிச்சிட்டு இருக்கா நீங்க யாரு நான் யாருன்றது முக்கியம் இல்ல நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளுங்க சஞ்சனாப்பா குஞ்சித பதத்தை ஒரு ஸ்கூட்டர் காரன் கால்ல அடிச்சிட்டு போயிட்டான் போன வாரம் தான அவருக்கு பைக்ல ஆக்சிடென்ட் ஆச்சு அவரோட நல்ல மனசுக்கு கூடி சீரம் பஸ் ட்ரெயின்ல கூட அடிபடுவாரு அதெல்லாம் இப்ப நம்ம முக்கியம் இல்லமா இப்ப நான் அவர் ஹாஸ்பிடல்ல சேர்த்து இருக்கேன் நான் சொல்ற அட்ரஸ்க்கு உடனே கிளம்பி வாங்க ஐயோ என்னடி ஆச்சு ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் குடிராம ஒரு டீ போடுப்பா என் குருநாதர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லு கட்டுப்பட்டு உள்ள வந்துட்டேன் உடனே போனா அவருக்கு தெரிஞ்சிடும் நான் ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்துட்டு போறேன் ப்ளீஸ் இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா ஏய் அண்ணா நகருக்கு ஒரு பொறையும் கீழ்கட்டலுக்கு ரெண்டு பட்டர் பிஸ்கட் பார்சல் ஏய் நடராஜ் பென்சில் இன்னும் இங்கிருந்து பட்டர் பிஸ்கட் வாங்கி அண்ணா நகர் கொடுத்த அனுப்புற ஏன் அண்ணா நகர் டீ கடை இல்லையா பிசினஸ்க்கு இந்த இடம் தான் பிக்கப் பாயிண்ட் பட்டர் பிஸ்கட் சொன்னது கோட் வேர்டு ஆமா பென்சில் மாமா இந்த தொழில் பண்ற எல்லாருமே வேஸ்ட் கட்டி இதுனே யூனிஃபார்மா இதெல்லாம் காரணத்தோட தான் செய்யறோம் நேரம் வரும்போது உனக்கே புரியும் டேய் வண்டியை பிளாக் பண்ணுங்கடா வண்டியை பிளாக் பண்ணுங்க டேய் பென்சில் வெளியே ஓடாம உள்ள ஓடுற உள்ள போனா தானே லைட் ஆஃப் பண்ண முடியும் கரண்ட கட் பண்றது எங்க சிக்னல் அப்பதான் எங்க பொண்ணுங்க லைட் ஆஃப் பண்ற கேப்ல கஸ்டமரோட பின்பக்கம் ஓடிடுவாங்க டேய் பின்பக்கம் ஓடி தப்பிச்சிடுவாங்க டேய் 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 நீடா பென்சில் சீக்கிரம் ரவுண்ட் அப் பண்ணுங்க டேய் 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 என்னடா பண்ண போற மெயின் ஆன் பண்ண போறேன் ஆன் பண்ணா எங்க ஆளுக்கு மாட்டிக்குவாங்க டேய் ஆன் பண்ணா யால எஸ்கேப் ஆயிடுவாடா சொல்றது கேளு டேய் எலும்பு வச்சு கீறாத உர்ரா லைட் ஆஃப் பண்ணா இட் எஸ்கேப் ஆயிர போறாங்க தீ பிடிச்சதா கொளுத்து என்ன கர்மம் கர்மம் ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு கண்டாவை பார்த்ததே இல்ல சார் பார்த்தா புடிச்சு லாக் அப்ல போடாம லைட் அணைச்சிட்டு லைக் கமெண்ட்ல கொடுத்துட்டு இருக்க சார் ரெண்டு ஆம்பளை ஆம்பளை கட்டி புடிச்சிட்டு கிடக்குறாங்க கடமன வந்து ஆம்பளை பொம்பளை பார்க்க கூடாதியா பத்தவை இங்க காணோம் ஹலோ சன் டிவியா ராஜ் டிவியா ஹலோ சிஎன் அண்ணா அபி அண்ணா தந்தி டிவியா சார் இன்னைக்கு லைவ் கவரேஜ் இருக்கு அவசியம் வந்திருங்க அப்பாடி எல்லா சேனலுக்கும் சொல்லியாச்சு யோ கோனை சார் ஏதோ ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி எல்லா சேனலையும் கூப்பிடுற விட்டா பிரஸ் மீட்டே வைப்ப போல தம்பி இதெல்லாம் பிசினஸ் டாக்டிக்ஸ் என்ன மாதிரி பலான தொழில் பண்றவங்க நேரடியா விளம்பரம்லாம் பண்ண முடியாது இந்த மாதிரி ஏடா கூடமா மாட்டும் போது அதை மார்க்கெட்டிங் பண்ணாதான் இந்த மாதிரி தொழில் இங்க நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் இது வியாபார யுக்தி கத்தி பேசாதரா சுத்தி போலீஸ் நிக்குது போலீஸ் அடி ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல பாடிய பாக்குறியா ஓ நீ பாடி எல்லாம் வேற போடுவியா இந்த பாடிய சொன்னேன் அது மூட்ரா பச்சரிசி நினைச்சு எறும்பு இழுத்து போயிட போகுது இங்க இருக்க தம்பி லிஸ்ட்ல புதிய தலைமுறை விட்டு போச்சுன்னு போன் பண்றியா டேய் பிம்பு பையா விட்டாவும் பிசினஸ்ல என்ன பார்ட்னர் ஆகிடுவோம் போல அதோ பியூரோ பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கானே அவனுக்கு இப்ப நான் கால் பண்ணா போன் ரிங் அடிக்கும் அந்த சத்தம் கேட்டு போலீஸ் அவனை பிடிச்சிரும் அதுக்குதான் டேய் ஐஸ்கிரீம் குச்சி கால் போதான ஏடா சவுண்ட் வர மாட்டேது அது எங்க பொண்ணுக்கு ரூமுக்குள்ள போன உடனே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு கஸ்டமரோட செல்ல சைலண்ட்ல போட்டுருவாங்க அவ்வளவு தொழில் சுத்தம் பண்றது மானங்கட்ட தொழில் இதுக்கு மார்க்கெட்டிங் வேற பொறண்டு போடா யூஸ் பண்ணிடுவாங்க யோ என்னையா போலீஸ் பார்த்தோட இப்படி தொட நடக்குது தொட நடங்களக்கா பாக்கெட்ல போன் வைப்ரேஷன் ஆயிட்டு இருக்கு ஐயோ பாஸ் மிஸ்ட் கால் கரடானா ஏய் எந்திரா
Excuse me, police sir. நான் இந்த கிக்கிலி பிக்கிலி வேலை பண்ண வரல. I am very decent family. நான் ஒரு மாஸ்டர். எனக்கு ஒரு 50 ஸ்டூடண்ட் இருக்காங்க. பின்ன எதுக்கு இங்க வந்த? Good question. என்ன தைரியம் இருந்தா ஒரு போலீஸ்காரங்கிட்ட பச்சைப்படைய தூக்கிட்டு பாருன்னு சொல்லு. மஞ்சாயா வித்யா என்னாச்சு? என்னாச்சு? வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டோரு என்னாச்சு? சதீஷ் இவனோ சதீஷ். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? சஞ்சனா என்ன வேணாம்னு சொல்லிட்டான். நான் சூசைட் பண்ணிக்க போறேன். நம்ம பண்ண வேண்டிய வேலையை இவனே பண்ணிக்கிறானே. நான் தூக்குல தொங்கினதும் கையில இருக்கிற கத்தியால இந்த கயிறு எடுத்து என்ன காப்பாத்த தானே வந்திருக்கீங்க. தூங்குறவனையும் தூக்குல தொங்குறவனையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு எங்க தாத்தா சொல்லிக்கிறாரு. யூ கண்டினியூ பாஸ். போகும்போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போங்களேன். என்ன, நீ தொங்கினதுக்கு அப்புறம் நாக்கு வெளியே வந்துட்டா நாளா முடிச்சு உள்ள வைக்கணுமா? இல்ல பாஸ், இந்த பாட்டில உடச்சிட்டு போங்க. என் லவ் சக்சஸ் ஆனா உங்களுக்கு சர்ப்ரைஸா ட்ரீட் வைக்கலாம்னு ஃபாரின்ல இருந்து 25,000 ரூபீஸ் கோல்ட் சரக்கு பாட்டில் இம்போர்ட் பண்ணேன். இப்ப சஞ்சனாவே இல்லை ஆயிடுச்சு. இந்த பாட்டில் எதுக்கு? என் கண்ணு முன்னாடி உடச்சிட்டு போங்க. உனக்கு லவ் தாண்டா ஃபெயிலியர் ஆச்சு, ஏதோ லிவர் ஃபெயிலியர் ஆனாம சரக்கு பாட்டிலாம் உடைக்கிற. இது அப்படியே உடைக்கிறதுக்கு சாப்பிட்டு உடைக்கலாம்ல. சில சரகெல்லாம் மிக்சிங் அப்புறம் தான் தெரியும் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கல செட் ஆகலன்னு. அப்ப டைம் பாஸ் குடிக்க என்ன பண்ணுவான்? இந்த சரகெல்லாம் வாந்தி எடுத்துட்டு அடுத்த சரக்கு குடிக்க போவான். ஐ மீன் வேற ஒரு பொண்ணு தேடி போயிடுவான். ஆனா உன்ன மாதிரி உயிருக்கு உயிரா லவ் பண்றவன் சரகு செட் ஆகலாம் பாட்டில போட்டு உடச்சிருவான். ஐ மீன் சூசைடு. இப்ப சொல்லு நீ என்ன பண்ண போற? கமான் மை டியர் பாய். ஆனா பாவி பாட்டில போட்டு என்ன உடச்ச? நீ தானே பாஸ் பாட்டில் உடக்க சொன்னீங்க. உங்ககிட்ட போய் சுத்தி வளைச்சு பேசணும் பார். என்ன சொல்லணும் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாவே சொல்லிருக்கணும். ஏன் பாஸ் அவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இன்னொரு பாட்டில் இருக்குல்ல. இருக்கா? இத குடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சூசைட் பண்ணிப்பல்ல, மனசு மாற மாட்டியா? என் சஞ்சனா இல்லாம வாழ்றதுக்கு செத்துறலாம் பாஸ். என் தங்கச்சி அந்த அளவுக்கு லவ் பண்ற? உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் பாஸ் உங்க தங்கச்சி. சஞ்சனா உங்க சிஸ்டரா? உங்க தங்கச்சின்னு தெரியாம உங்ககிட்டயே ஐடியா வாங்கி கரெக்ட் பண்ணிட்டனே. என்ன விட கேவலமான மனுஷன். என் தங்கச்சி கரெக்ட் பண்ண நானே ஐடியா கொடுத்துறேன். என்ன விட நான் தான் கேவலமானவன். குறாத சம்பந்தி, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எழுந்துக்கிறீங்களா? சமந்தி, குட் மார்னிங். காஃபி குடிங்க சமந்தி. சமந்தியா? குமார் எல்லாத்தையும் சொல்லிட்டான்.
குடி குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனா முதல் முறையா குடி குடியை காப்பாத்திருக்கு இந்த டவல் நான் குமாரோட சின்னக்கா வீட்டை பாக்குறீங்களா சம்மந்தி வாஸ்துப்படி பச்சை கலர் தான் அடிச்சு வச்சிருந்தோம் அப்புறம் சஞ்சனாக்கு எல்லோ பிடிக்கும் குமார் சொன்னா அதான் வீட்டையே மஞ்சளா மாத்திட்டோம் I love my auntie Sanjana. என்ன சம்மந்தி பாக்குறீங்க பெத்த அம்மா என்ன விட வரப்போற அத்தை மேலதான் உயிரா இருக்கா இல்லடா குழந்தை வாமிட் எடுக்கிறா உடம்பு சரியில்லையா எங்க ஃபேமிலி சுத்த சைவம் தான் ஆனா சஞ்சனா அசைவங்கிறதுக்காக நாங்களாம் நான்வெஜ்க்கு ட்ரெயின் ஆயிட்டு இருக்கோம் நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா கண் கலங்கி இருக்கே எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்குல சம்மந்தி இது வீடு இல்ல விக்ரமன் சார் படம் உங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் எங்கும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் எங்கும் இல்லை ஏய் எனி டைம் மொட்டை நீ எப்படிங்க இவர உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியுமாவா ஒரு அட்டு ஃபீர லவ் பண்றது ஐடியா கேட்டு வந்தான் சப்ப பல்பி செட் அடிக்கும் போது நினைச்சேன் நீ ஒரு சமையல்காரன தான் ஆவன்னு அந்த சப்ப செட் ஆச்சா ஆகு சார் நம்ம சம்பந்திதான் அந்த சப்பையா ஐயோ